Hello friends, welcome back to Malars Unlimited. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நேந்திரம் சிப்ஸ். குக் வித் கோமாளி ப்ரோமோல நேந்திரம் சிப்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும் போதே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்தது, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. சரி, எதுக்கு கடையில் போய் வாங்கணும், நம்மளே வீட்டில் செய்யலான்னு செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேந்திரம் காய் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். ஒரு கிலோ நேந்திரங்காய் வந்து 60 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு கிலோவுக்கு 4 காய் கொடுத்தாங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு காய் கிடைக்கலனா பழம் கூட செய்யலாம். பழம் வந்து தோல் உரிக்கணும்னு இல்லை, நம்ம தோலை உரித்து எடுத்துருங்க. உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை வந்து நீங்கள் சீவி எண்ணெயில் பொரிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியம், இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. இப்போ வாணாலில் நல்லா தேங்காய் ஊற்றிக்கோங்க. நேந்திரம் சிப்ஸுக்கு தேங்காய் போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ தேங்காய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசரில் வந்து நான் டைரெக்டாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சிட போகிறேன். இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து உப்பும் அந்த எல்லோ கலரும் கொடுக்கும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதில் தேங்காய் எண்ணெயும் மறந்துடாதீங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸ் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக கூட உங்களுக்கு கட் ஆகும். நிறைய இடத்துல நேந்திரம் காய் கிடைக்காது. நேந்திரம் பழம் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. அது இன்னும் நல்லா ஸ்வீட் கொடுக்கும். நல்லா பழம் இல்லை, அந்த ஸ்வீட்டும் இந்த டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெயில் தண்ணி ஊற்றுறமேன்னு பயப்படாதீங்க, அவ்வளோவோ ஒன்றும் நமக்கு தெரிக்காது. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குதுன்னு. நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த கலரும் போடல, மஞ்சத்தூளோட கலர் தான். உப்பும் நீங்கள் மேலே எதுவும் போட தேவையில்லை, நம்ம அந்த தண்ணி ஊற்றணும்ல. ஸோ அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லா நமுக்காமல் கிறிஸ்பியாகவே இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.